யூனிவர்சிட்டி மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் இருக்குது. அவங்க வந்து ஆஸ்திரேலியாவுடைய ஒரு டாப் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். உலக அளவிலேயே இப்போ ரொம்ப டாப்பில் இருக்காங்க. இந்தியா கூட அவங்க 25 ஆண்டுகளாக கொலாபரேட் பண்ணிகிட்ருக்காங்க. பல பல ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ், பல பல யூனிவர்சிட்டிஸ் கூட கொலாபரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அவங்களுடைய சில்வர் ஜூப்ளி கொண்டாடுறதுக்காக டெல்லியிலையும் சென்னையிலையும் சில ப்ரோக்ராம்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. சென்னையில் வந்து ரெண்டு இடத்துல, ஒன்று வந்து ஐஐடி மெட்ராஸில் இன்றைக்கி ஒரு செமினார் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து டாக்டர் மோகன்ஸ் டயபெட்டிஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டரில் இருந்தோம், மெட்ராஸ் டயபெட்டிஸ் ரிசர்ச் ஃபவுண்டேஷனில் இருந்தோம், டீக்கன் யூனிவர்சிட்டி கூட 5 வருஷமாக கொலாபரேட் பண்ணிகிட்ருக்கோம். என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு கேட்டிங்கன்னா, முதல் முறையாக டீக்கன் யூனிவர்சிட்டி எங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே சென்னையில் எங்கள் சென்டரில் ஒர்க் பண்ணிவிட்டு பிஹெச்டி டிகிரி பட்டம் வந்து டீக்கன் யூனிவர்சிட்டியிலேருந்து மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலேருந்து வாங்கலாம். அது மாத்திரம் இல்லை, அவங்க வந்து ரொம்ப கைண்டாக வந்து ஃபீஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒதுக்கிட்டு ஃபீஸ் பே பண்ண வேண்டியதே இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அங்கே போய் 3 மாதம் 6 மாதம் வரலாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு, கற்றுக்கிறதுக்காக, அதுக்கு அவங்க பே பண்ணிவிட்டு. இது மாதிரி ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குது, வேறு ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டி மாதிரி பண்ணதில்லை. ஸோ கிட்டத்தட்ட 3 பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பிஹெச்டி ஸ்டடீஸுக்கு முன்னே பட்டம் வாங்குற ஸ்டேஜில் இருக்காங்க. இன்னொரு 3-4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போது பிஹெச்டி பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர 2 வருஷம் முன்னாடி ஒரு புது கோர்ஸ், ஒரு டயபெட்டீஸ் நர்ஸ் எஜுகேட்டர்ஸ் கோர்ஸ் என்று சொல்லி ஒரு கோர்ஸ் வந்து முதல் இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இந்தியாவில் கிடையாது. முதன் முறையாக டீக்கன் யூனிவர்சிட்டி வந்து எங்கள் கூட சேர்ந்து இந்த கோர்ஸை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. 30 நர்சஸ் வந்து இந்த டிப்ளமா வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 15 பேர் இப்போ ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பிஹெச்டி மாத்திரம் இல்லை, இந்த மாதிரி டிப்ளமா கோர்சஸ் மாத்திரம் இல்லை, இன்னும் மேலும் பல புது கோர்சஸ் வந்து டீக்கன் யூனிவர்சிட்டி கூட நாங்கள் பண்ணுறதுக்காக இருக்கோம். ஸோ இந்த 25th இயர் ஆனிவர்சரி டைமில் எங்களை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு நீரிழிவு நோய் டயபெட்டிஸை பற்றி ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்க யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 4-5 ப்ரொஃபஸர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுடைய வைஸ் சான்சலரும் பிரசிடெண்ட்டும் வந்திருந்தாங்க, டெபியூட்டி சான்சலரும் வந்திருக்காங்க. சென்னையிலேருந்து இப்போ எங்கள் சென்ட்ரலில் மாத்திரம் இல்லை, மற்ற யூனிவர்சிட்டிஸ்லேருந்தும் ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ், எஸ்ஆர்எம், மற்ற காலேஜஸ்லேருந்து கூட நிறைய பேர் வந்து இந்த செமினாரில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீரிழிவு நோய் எதனால் இந்தியாவில் வருது, அது எப்படி தடுக்கிறது, எப்படி கட்டுப்பாடில் வைக்கிறது, எப்படி நீண்ட நாள் ஆரோக்கியத்தினுடைய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் சிக்கல்கள் இல்லாமல் வாழ வேண்டும், இதெல்லாம் வந்து இந்த செமினாரில் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.